தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராவுடி சேனல். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எயிட் ஸ்டாண்டர்டுக்கான ஆஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எல்லாருக்கும் பெஸ்ட்டுமே அழுதுட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அஞ்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இந்த கொஸ்டின் பேப்பர், ரொம்ப டஃப்பே இல்லை, ஓகேவா? அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். பயமே படாதீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல பப்ளிக் இருக்குது, அதனாலே நீங்கள் பயப்படுறாதீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு லைட்டாக ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோ சின்ன முடிக்கணும்ல, அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அஞ்சு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்துட்டீங்களா, அந்த ப்ரோஸ்லேருந்தான் உங்களுக்கு இந்த அஞ்சுமே கேட்க போகிறாங்க, ஓகேவா? அதில் இந்த அஞ்சு மார்க் கேட்டுருவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சினானம்ஸ் கேட்குறாங்க. சினானம்ஸ்னால் மீனிங்ஸ் தான், இதுக்குள்ளே மீனிங், கேபிட்டலுக்கான மீனிங் அந்த மாதிரி, ஓகேவா? ஐசக்ன்ற ஒரு பற்றி ஏதோ ஒரு ப்ரோஸ் இருக்குது போல், ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ், ஆண்டனம்ஸ்னால் ஆப்போசிட்ஸ், ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்புறமா ஃபைண்ட் ஆஃப் த கிளிப்டு வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங், இதெல்லாம் உங்கள் புக்கோட பேக்லேயே இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் புக் பேக்கை நீங்கள் படிச்சிங்கனாலே சென்டம் எடுக்கலாம், ஓகேவா? புக் பேக்கை நீங்கள் படிக்கணும், ஓகேவா? இது ரொம்ப சின்ன சின்ன மேட்டர் தான். இது அப்புறமா த்ரீ எனி ஃபைவ்க்கு எனி த்ரீ உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டூ மார்க்ஸு, உங்கள் மிஸ்ஸே உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஓனாக என்ன சிந்திச்சு எழுத முடியும்னு சொன்னீங்கன்னா, எயிட் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப சூப்பரான பலமாக இருக்கும் அது. உங்களால் ஓனாக எழுதி நீங்கள் சென்டம் எடுக்கலாம், அந்தளவு இருக்குமா? ஓகே, ஓகே. அப்புறம் போயம், அது ப்ரோசஸ். செக்ஷன் ஏன்றது உங்களுக்கு ப்ரோசஸ், செக்ஷன் பீன்றது உங்களுக்கு போயம். போயம்லாம் நீங்கள் எப்பயுமே போல் மெமரி போயம் நீங்கள் எழுதுவீங்க. எயித் வரையும் மெமரி போயம் எழுதுவீங்க, நைன்த்தும் எழுதுவீங்க, டென்த்துலேருந்துனா மெமரி போயம் வராது, கஷ்டமே படாதீங்க. ஓகே, மெமரி போயம் எழுதிங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் மார்க்கு, எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரையும் வரும்ட்டு. ஓகே, வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரல, அதனால் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை வந்துட்டு உங்கள் புக் பேக்லேயே இருக்கும், போயமுக்கு புக் பின்னாடியே இருக்கும். போயமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்புறமா போயமில் வர டூ மார்க் கொஸ்டின்ஸு எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நீங்களே யார் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, சும்மா எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்கன்னு தெரியும். எல்லா கொஸ்டினையும் சும்மா ஒரு தடவை பார்த்துட்டா போங்க. அதில் இருக்க கீவேர்ட்ஸ்னால் முக்கியமான வேர்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வேர்டை எழுதி விட்டால் கூட உங்களுக்கு மார்க் தருவாங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி. சரி, நம்ம போயமில் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்துலாமா? நாலு எட்டு பத்து மார்க் உங்களுக்கு போயமில் கிடைக்குது. அதே நீங்கள் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா பத்து பதினாறு பதினாறு இருபது மார்க் உங்களுக்கு போயமில் கொடுக்குறாங்க. ப்ரோஸில் உங்களுக்கு பத்து மார்க் தான் தராங்க. சி, போயமில் பத்து மார்க்கு, ப்ரோஸில் இருபது மார்க் தராங்க. சப்ளிமெண்ட்ரி கூட போகலாமா? சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க, கவலே பட வேணாம். சூஸ் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இதுவும் உங்கள் புக் பேக்லேயே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை வந்துட்டு கதையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஹெர்மிட் லிவ்டின்னா எந்த இடத்துல வாழ்ந்தான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் படிக்கலைல, அதனால் எனக்கு தெரியாது. ஹெர்மிட் லிவ்டின்னா பேலஸாக, காட்டேஜாக, இல்லை வுட்டான்னு நீங்களே பண்ணுங்கள். வுட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது காமெடியன் சின்ன குழந்தைங்க ஸ்டோரியாக இருந்தால் வுட்டாக இருக்கலாம், சொல்ல முடியாது என்னால். சிலபஸ் எல்லாம் மாறி போச்சுப்பா, என்ன பண்ணுறது? ஓகே, மேட்ச் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க. இது உங்கள் புக் பேக்லேயே இருக்கும், ஓகேவா? ஒன்றும் இல்லை, எது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும், மீனிங்கை பொறுத்துங்க. இல்லைன்னா இவங்க இவங்க இன்னென்ன வேலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இதாக இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேவா? அப்புறமா அதில் உள்ள டூ மார்க் கொஸ்டின்ஸ், டூ மார்க் கொஸ்டின் எல்லாத்துலேயும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் நீங்கள் கவலையே படாதீங்க, ஃபைவ் மார்க்கே இல்லை, அஞ்சு நிமிஷத்தில் எழுதுன மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. எல்லாமே டூ மார்க்ஸாக தான் இருக்குது, அழகாக நீங்கள் எழுதிடலாம். டூ ஆர் த்ரீ லைன்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு டூ மார்க்ஸுக்கு மார்க்ஸ் தந்துடுவாங்க, ஓகேவா? கிராமர், கிராமரும் உங்களுக்கு எல்லாமே உங்கள் புக் பேக்லேயே இருக்கும். புக் பேக்கை தயவு செஞ்சு பாருங்கள், ஓகேவா? சூட்டபிள் கன்ஜெக்ஷன் வேர்டு, ஓகேவா? ரிட்டர்ன் ஹோம் இதில் என்ன வரும், என்ன வரும், ஆஃப்டர் த பஸ் ஹேட் ஸ்டார்டர், பஸ் ஸ்டார்ட்டாக அப்புறமா நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே, நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஓகே, டான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு மேட்ச் த சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்துக்குமே எஸ்ன்றது வந்துடும், ஐன்றது எஸ்ஸு, ப்ளேனா நம்ம ஒரு வேலையை செஞ்சால் அது ஒரு வேர்ப்னுவாங்க,
ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து விளையாடுறீங்க, அது பேர் பிளே, அது பேர் வேர்பு, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஓடுறீங்க, ரன்னு, அது பேர் வேர்பு, ஓகே? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா நீங்கள் இதே கவனிச்சுக்கோங்க. இஸ்ஸு வாசு, இஸ்ஸு வந்தாலே அது அதுவும் ஒரு வேர்பு, ஓகேவா? ஐ பிளேடு ஹாக்கி, இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு வேர்டு இருக்குது, அங்கெல்லாம் இங்கே மூணு எழுத்து கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல மூணு இருக்குல்ல, அதனால் இங்கே மூணு இருக்குது, மேட்ச் ஆகும். ஹாக்கி, ஐ பிளே ஹாக்கி, நான் ஹாக்கியை விளையாடுவேன். இப்போ நான் விளையாடுவேன்னு விட்டால் அது ஒரு அர்த்தம் இருக்காது இல்லை, அதனால் வந்துட்டு எஸ்விஓ, இது வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துப்போம், இது மேட்ச் ஆகிடும். எஸ்விசினா காம்ப்ளெக்ஸ், லாஸ்ட்டாக வந்து ஒரு வேர்டு இருக்கணும். ஹீஸ் அவன் ஒரு ஸ்மார்ட்டான பையன், அந்த மாதிரி அவன் அப்படி மட்டும் சொன்னாலும் ஒரு மீனிங் இருக்காது, அதனால் எஸ்விசி காம்ப்ளெக்ஸ், முடிவை ஏற்படுத்துறது தான் காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க, ஓகே? இதுவும் பிளெண்டட் வேர்ட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் அண்ட் நோட்டீஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சிங்கிள் காம்படிஷன், இது மட்டும் தான் ஒரு ஃபைமர் மாதிரி இருக்குது, இதெல்லாம் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்க உங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.